இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற படம் பேர் வந்து துர்கமதி அப்படின்ற ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போதான் அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2018ல பாகுமதி அப்படின்ற ஒரு மூவியோட அஃபிஷியல் ரீமேக் தான். அதில் வந்து அனுஷ்கா அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து தமிழ்லேயே வந்து டப்பாகி வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு மூவி, ஈவன் மலையாளத்தில் கூட வந்து டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து தெலுங்குல வந்து ஒரு பெரிய வந்து ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து 30 crore வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி 60+ crore வந்து அது பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வின் பண்ணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் இருக்க ஒரு ஒரு நல்ல படம். அதுலேயே வந்து அந்த அனுஷ்கா அவங்க வந்து எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அவ்வளோ வந்து ஆக்ட் பண்ண கூடும். இங்கே எப்படி வந்து ஒரு நயன்தாரா வந்து தனியாகவே ஒரு மூவி இந்த அறம் மாதிரி ஒரு மூவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதுக்கு முன்னாடியே வந்து அனுஷ்கா வந்து அங்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இந்த கீர்த்தி சுரேஷ் இவங்கலாம் வந்து தனியாக மூவி பண்ணுறாங்க. பட் அனுஷ்கா தான் வந்து அதில் வந்து ஸ்டார்டிங்கே வந்து நிறையா தனியாகவே வந்து ஒரு மூவி நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அருந்ததியிலேருந்து அதுதான் வந்து ஸ்டார்டிங் அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய படம் வந்து இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு லீட் ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த மூவி தான் இந்த படம். ஸோ அவங்க வந்து தனியாக நடித்தாவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 crore மூவிலாம் கலெக்ட் ஆகிறாங்க பாகுபலிக்கு முன்னாடியே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ், அந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஸ்கில், அவங்க நடித்து ஹிட்டான படத்தை வந்து தான் இப்போ வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க துர்கமதின்னு. இந்த படம் வந்து ஹிந்தி சைடில் ரீமேக்னால வந்து ஸோ ஏதாச்சும் கொஞ்சம் கதையை வந்து அதுக்கு இதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து அந்த ஆக்டிங் வைஸ் வந்து அவங்க தான் அனுஷ்கா தான் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்காங்க. இந்த படம் பார்த்து முடித்தோன்னே வந்து துர்கமதி சும்மா போய் யூடியூப்ல செக் பண்ணாவே வந்து அவங்கள ஆக்டிங் வைஸே வந்து வேற இருக்கு. அவங்களோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து அந்த ஒரு சாமி கேரக்டர், அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாலே வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. பட் நிறைய ஹிந்தி படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. பட் அந்த ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது வந்து அவங்க பெஸ்ட்டாக வந்து தெரியுவாங்க. இந்த படத்தில் வந்து இவங்க வந்து அவங்களோட கம்மியாக தான் வந்து ஆக்ட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ இதுலேயும் வந்து ஜஸ்ட் ஒரு பெரிய வந்து வித்தியாசமான கதையினால ரீமேக் பண்ணுறதுனால ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் ரொம்ப நல்லது நல்லதாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய படம் நம்ம வந்து தமிழில் பார்த்துருப்போம். ஸோ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுற மாதிரியே நிறையா தெரியும். மக்கள்லாம் அவர் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவரோட அசிஸ்டண்ட், ஸோ இவங்க வந்து ஐஏஎஸ் முடிச்சிருப்பாங்க. அவருக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக வந்து 10 years இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவர் வந்து நிறைய ஃப்ராடு பண்ணுற மாதிரியே வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து இவங்க கூடவே இருக்கனால அவர் என்னென்ன ஃப்ராடு பண்ணுறாரு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் வெளியில் போய் சொன்னால் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி வந்து நடித்து ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து அவர் உண்டாகிட்டு இருக்காரு. இது நம்ம நிறையா படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம் தமிழ்லேயே. ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் வந்து அவர் கூட வந்து 10 years வந்து பர்சனல் செக்யூரிட்டியாக இருப்பாங்க. திடீர்னு வந்து அவர் மேலே வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு கேஸ் அவர் மேலே வருது, இவர் வந்து இந்த சிலையெல்லாம் கடத்துறாருன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிலை கடத்துறது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஃபேமஸாக இருக்குது, சிலையெல்லாம் வந்து காணப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் வந்து சிலையெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ அதனால் அந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுறாங்க. ஸோ சிபிஐலேருந்து ஒரு கேரக்டர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவரை எவிடன்ஸ் இல்லாமல் வந்து இவரை தூக்கி உள்ள வைக்க முடியாது. ஏன்னா வந்து அரசியலில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கில் இருக்கார், அதுலேயே வந்து மக்கள் சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதே அவர் வந்து அரசியலில் வந்து அடுத்த ஸ்டெப் போகாமல் வந்து அவருக்கு கீழே அவரோட ரத்த சொந்தமே இல்லாமல் இன்னொருத்தங்களை வந்து அரசியலில் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறார். இப்படிலாம் வந்து நிறைய நல்லது பண்ணி மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேரில் இருக்கார். ஸோ எவிடன்ஸ் இல்லாமல் அவரை டச் பண்ண முடியாது. பட் ஆனால் அவரோட பர்சனல் செக்யூரிட்டி வந்து 10 years ஒருத்தங்க இருந்திருக்காங்க, அவங்கள பிடிச்சி விசாரிச்சா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனல் செக்யூரிட்டி தான் வந்து அந்த பூமி பட்நேகர், அந்த அனுஷ்கா கேரக்டர் நடித்தவங்க. பட் ஆனால் அவங்க வந்து இப்போ ஜெயிலில் இருப்பாங்க. அவங்க மேலே வந்து ஒரு ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லவ் பண்ணுற பையனே வந்து அவங்கள கொல்ல வர்றப்ப வேற வழி இல்லாமல் அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து அவங்க வந்து ஜெயிலில் இருப்பாங்க. பட் இவருமே அவங்கள வந்து ஜெயிலேருந்து எடுக்க மாட்டார். ஸோ அப்படியே தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஏன் வந்து ஜெயிலுக்கு போனாங்க, உண்மையிலேயே அவங்க லவரை வந்து அவங்கெல்லாம் கொன்னாங்களா, இதுனா இது வந்து ஏன் வந்து அவர் கொள்ற அளவுக்கு வந்து இவங்க கோபம் ஆகணும், உண்மையிலே அவங்க தான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இது அவங்க நடந்ததா இல்லை வேற யார் நடந்ததா இல்லை இந்த அரசியல்வாதி தான் வந்து ஏதாவது பண்ணாரு அப்படின்றதுலாம் வந்து அதுவும் கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் வந்து லாஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பட் இவங்க என்னன்னா வந்து இந்த சிபிஐ வந்து கண்டிப்பா வந்து அவங்க பர்சனல் செக்யூரிட்டி அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்களை போய் ஜெயில இருந்து பிடிச்சா கேட்டா கண்டிப்பா வந்து நமக்கு உண்மை வந்துடும், இவங்கள்ட்ட இருந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம், உண்மையிலேயே அவர் வந்து இந்த மாதிரி சிலையெல்லாம் கடத்தினாரா. ஏன்னா வந்து அவர் எந்தெந்த கோயிலுக்குலாம் போனாரோ அங்கதான் சிலை வந்து திருடி இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களை பிடிச்சி ஜெயிலில் வச்சு கேட்க முடியாது. ஸோ அங்கேருந்து இவங்க சிபிஐனால அங்கே உள்ள ஜெயிலில் உள்ள ஒரு ஆஃபீஸர் மூலியமா அவங்கள யாருமே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேஸுக்கு கொண்டு போய் அங்கே கேமரெலாம் வச்சு அங்கே எவிடன்ஸ் அவங்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த துர்கமதின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, துர்கமதி மேன்ஷன்னு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து யாரும் போகாதீங்க, அங்கே பேயெல்லாம் இருக்கு, ஏன்னா வந்து அங்கே அதுக்குன்னு ஒரு கதை இருக்கு, அதுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த அவங்க உங்களோட பேய் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கு அங்கே போகாதீங்க அப்படின்னா அந்த சிபிஐ போய் சொல்கிறாங்க.
ஓகே நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து யாரும் வரக்கூடாது, ஏன்னா ஜெயில இருந்து ஒருத்தவங்களை வந்து தனியா கொண்டு வந்து விசாரிக்கணும், யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை, மீடியாக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல தங்க வைக்கிறாங்க. அந்த பில்டிங்ல தங்க வச்சு சிபிஐ ஆஃபீஸர் வந்து ஒரு ரோடு செக் பண்றாரு, அப்பயும் சொல்றாங்க இல்ல அவர் ரொம்ப நல்லவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது 2-3 நாள் இப்படியே போயிட்டு இருக்கு. அந்த 2-3 நாளுமே வந்து அந்த ஒரு பில்டிங்ல வந்து நிறைய அமானுஷ்ய விஷயம்லாம் நடக்குது. உண்மையிலே அந்த துர்கமோதி வந்து பேய் வந்து இவங்க உடம்புல வந்து இவங்க கீழே விழுந்து அடிபடுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அது வந்து அரபிக்கு பேசுற மாதிரி, ஸோ இவங்களுமே எல்லாம் பயந்துடுறாங்க. வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை ரொம்ப அடிபட்டனால அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் திருப்பி வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுமே சேர்த்துறாங்க. ஏன்னா ரொம்ப மென்டலா அதை வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு போலன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட்ல வந்து உண்மையிலே இந்த சிபிஐ கேட்டதெல்லாம் வந்து இந்த பொண்ணுகிட்ட இருந்து கிடைச்சிச்சா. இந்த 3 நாள் இந்த பொண்ணை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப அது என்னெல்லாம் சொல்லுச்சோ அதை வந்து வேற மாதிரி திங்க் பண்ணா எந்த மாதிரி ஒரு கதை போகுது அப்படின்னு சிபிஐ எந்த மூலியமா திங்க் பண்றாங்க. அந்த அரசியல்வாதி எப்படி பிடிச்சாங்க, உண்மையிலே அந்த துர்குமதின்ற இடத்துல வந்து அந்த துர்குமதின்ற ஒரு பேய் வந்து இருந்துச்சா, இவங்க உடம்புல பூந்துச்சா, இல்லை இவங்க சும்மா தான் நடிச்சாங்களா, லாஸ்ட்ல அந்த அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்ணி அந்த சிலையெல்லாம் எடுத்துட்டாங்களா, இவங்க லவ்வரை கொண்டது இவங்க தானா இல்லை வந்து வேற ஆள் வந்து இவங்க மூலியமா கொன்னாங்களா அப்படின்ற இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சரா தான் இந்த படம் இருக்கு. ஸோ நார்மலா ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி, அதை வந்து எவ்வளோ சுற்றி வளைச்சு டிஃப்ரெண்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு பார்த்தா வந்து சம்டைம் போர் அடிச்சிடும், ஏன்னா நம்ம நிறையா இந்த மாதிரி வந்து ஸ்டோரி பார்த்துருப்போம். என்ன ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி வந்து சுற்றி வளைச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க டைரெக்டாக சொல்லாமல், அதுக்கு ஒரு சின்ன சின்ன 2-3 கதை வச்சுருக்காங்க அவ்வளோதான் தவிர வேறு எதுவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. நார்மல் ஸ்டோரி தான். என்ன ஆக்டிங் வைஸ் அனுஷ்கான்னு பார்த்துறப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் இருந்தாலும் பார்ப்போம், செம்ம சூப்பராக இருப்பாங்க அதுலேயே அவங்க ஆக்டிங் வைஸ் நல்லாயிருக்கும். பட் இதில் பார்க்குறப்ப இவங்க ஆக்டிங் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. சரி ஓடிடியில் தானே பார்க்குறோம், தேட்டரில் போய் பார்க்கலையே ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பாருங்கள், அமேசான் பிரைமில் தான் இருக்குது, பிடிச்சிருந்தா பாருங்கள். பாய்.